வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மெயின்ஸ் ரிசல்ட், குரூப் டூ குரூப் டூ ஏ மெயின்ஸ் ரிசல்ட் நேற்று ஜனவரி 11ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சு. ஸோ இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான ரிசல்ட் மட்டும் ஃபஸ்ட்டு வந்தது. கிட்டத்தட்ட 483 பேர் செலக்ட் பண்ணியிருந்தாங்க. 1:3 அப்படிங்கக்கூடிய ரேஷியோவில் 483 பேர் இன்டர்வியூ போஸ்ட்டுக்காக அடுத்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்காக காத்துட்ருக்காங்க. இந்த 483 பேருக்கும் கண்டிப்பாக ஷுவராக நமக்கு வேலை அப்படிங்கிறத நம்ம சொல்லிடலாம். அடுத்ததாக ஒரு 10 நிமிஷத்துல நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நான் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லக்கூடிய குரூப் 2A அந்த எக்ஸாம்ஸுக்கான ரிசல்ட்டையும் என்ன கொடுத்துட்டாங்க, விட்டுட்டாங்க டிஎன்பிஎஸ்சி. அது நம்ம டைரெக்டாக வெப்சைட்டில் போய் பார்க்குற மாதிரி இருந்தது. உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், அதன் பிறகு அந்த கேப்சா கொடுத்து ரீச்டு ஆன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அல்லது நாட் ரீச்டு ஆன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ரீச்டு த ஜோன் ஆஃப் ஆன்லைன் வெரிஃபிகேஷன், சரிங்களா? ஸோ நீங்கள் ரீச்சர்னு வந்திருந்தீங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புக்கு வந்து செலக்ட் ஆகியிருக்கீங்க. குரூப் 2A போஸ்ட்டுக்கு நீங்கள் செலக்ட் ஆகியிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். நாட் ரீச் அப்படின்னா அந்த கேண்டிடேட்ஸ் நீங்கள் இந்த குரூப் 2-ஐ விட்டுட்டு நெக்ஸ்ட்டு குரூப் 4-க்கு படிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதாவது நம்ம இதிலேருந்து வெளியேறிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். சரி, இந்த வீடியோ நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குரூப் டூ ஏ ரிசல்ட்டிலிருந்து நாட் ரீச்சுடுன்னு வந்தவங்க, சரிங்களா? ஸோ நாட் ரீச்சுடு வந்தவங்க தான் இப்போது ஒரு நாளாக கிட்டத்தட்ட 24 மணி நேரமாக முடிஞ்சிருச்சு. இந்த ஒரு நாள் நாட் ரீச்சுடுன்னு வந்தவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க, அவங்களுடைய ஃபேமிலி, அவங்களுடைய ரிலேஷன்ஸ் எல்லாருக்கும் என்னென்ன கஷ்டங்கள் இருக்கும் அப்படிங்கிறது அவங்களுடைய இடத்துல இருந்து பார்த்தால் புரியும், ஓகேங்களா? ஸோ ஒரு 300 மதிப்பெண்களுக்கு மெயின்ஸ் எக்ஸாம் எழுதுகிறாங்க அப்படின்னா 300 மார்க்குக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துட்டு நல்ல கண்டென்ட் கொடுத்துட்டு ஒரு நல்ல நீட் ப்ரெசன்டேஷன் கொடுத்து ஹேண்ட் ரைட்டிங் எல்லாமே அவங்க கொடுத்த டைமில் பர்டிகுலராக நம்ம சொல்ல இங்கே மென்ஷன் பண்ண வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயின்ஸ் எக்ஸாம் அப்போ நடந்தப்போ காலையில் நமக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்குது. அந்த தமிழ் தகுதி தேர்வு நடக்கிறதுலையே சில குளறுபடிகள்லாம் நடந்துச்சு. எங்கள் ஹால்லையே, நான் எக்ஸாம் எழுதின ஹால்லையே எங்களுக்கு ஒரு 11 அந்த டைம் ஆயிடுச்சு. ஏன்னா ஒருத்தரோட ஆன்சர் ஷீட் இன்னொருத்தவங்களுக்கும் அப்படிங்கிற மாதிரி மாறி மாறி போயிடுச்சு. ஸோ அதுக்கெல்லாம் டைம் கொடுத்து எழுதுகிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. அதன் பிறகு மதியம் ஒரு ஏதோ ஒரு இதில் நமக்கு ஜிஎஸ் எக்ஸாமும் நம்ம எழுதணும். இந்த மெயின்ஸ் எக்ஸாம் 300 மதிப்பெண்களுக்கு அவங்க கொடுத்த டைமுக்குள்ளே எழுதி முடித்ததே ஒரு பெரிய விஷயம். ஸோ நாட் ரீச்சுடுன்னு வந்த கேண்டிடேட்ஸுக்கு என்ன ஒரு வருத்தம் அப்படின்னா, காலையில் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கும் ஒழுங்காக அந்த குளறுபடி நடந்துருச்சு. அதுலேயே நாங்கள் ஒரு இதில் ஒரு பதட்டத்தில் போய் தான் ஜிஎஸ்ஸுக்கு மதியம் உட்காந்துருக்கோம். அப்போவுமே எங்களுக்கு என்ன அப்படின்னா, ஒரு ஹாலில் சீக்கிரமாக வாங்கிட்டாங்க, ஒரு ஹாலில் அதிகமான டைம் கொடுத்துட்டாங்க. இன்னும் நிறைய குளறுபடிகள் நம்ம வந்து லாஸ்ட் இயர் போய் திரும்பி பார்த்தா தான் நமக்கு எல்லாமே தெரியும், சரிங்களா? ஸோ இப்படிலாம் இருந்துச்சு. சரி, இருக்கட்டும். நாட் ரீச்சுடு வந்த கேண்டிடேட்ஸ் இப்போ என்ன பண்ணலான்னா, நீங்கள் ஆக்சுவலி நாட் ரீச்சுடு வந்த கேண்டிடேட்ஸ் இப்போ நீங்கள் சேஃபாக இருக்கீங்க. என்னங்க சேஃபாக இருக்கீங்கன்னு சொல்கிறீங்க அப்படின்னா, எஸ், இன்னும் நீங்கள் 1 மாதத்துக்கு கரெக்டாக சாலிடாக பார்த்துக்கோங்க. இன்னும் அடுத்த 1 மாதத்துக்கு உங்களுக்கு நம்ம வந்து இன்டர்வியூ போஸ்ட் வரும்னு நினச்சி எழுதணும், நான் இன்டர்வியூ கூட வரல, இப்படி நாட் ரீச் த ஜோன் அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கவலையில் இருப்பீங்க. அது எல்லாம் ஓகே. நம்மளுடைய பேரண்ட்ஸ் என்னப்பா 3 வருஷமாக ஒரு குரூப் 2 சொன்னேன், ரிசல்ட்டு உனக்கு வரலையா அப்படிங்கும் போது நம்ம பேரண்ட்ஸுக்கு வயசாகிருச்சு. ஸோ அவங்கள பார்ப்போம், ரிலேஷன் சொல்லுவாங்க, என்ன உங்கள் பொண்ணு உங்கள் பையன் கிளியர் பண்ணலையா, எங்கள் பையன் கிளியர் பண்ணிட்டான், உங்கள் பையன் கிளியர் பண்ணலையா அப்படிங்கிற மாதிரி நிறைய கம்பேரிசன் இது எல்லாமே நடக்கும். ஸோ நம்ம அதை கொஞ்சம் பார்க்கணும். ஏன் இந்த நாட் ரீச்சு கேண்டிடேட்ஸை விட நாட் ரீச்சு கேண்டிடேட்ஸ் நீங்கள் சேஃபாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லணும்னு பார்த்தா, இந்த எக்ஸாமில் ஓகேங்களா, ஸோ இந்த ரிசல்ட்டில் 1:1 ஓகேங்களா, ஸோ 1:2.5 அப்படிங்கக்கூடிய ரேஷியோவில் தான் என்ன பண்ணியிருக்காங்க, ரிசல்ட்டுக்கு ஆட்களை தேர்வு பண்ணியிருக்காங்க. அப்போ உங்களுக்கு மொத்த வேகன்சி அப்படிங்கிறது 6,150 வேகன்சி அப்படின்னு இருந்ததுன்னா, இதில் 1:2.5 அப்படிங்கும்போது அரௌண்டாக 15,000 பேரை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போது இந்த குரூப் 2A என்னது குரூப் 2A நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு செலக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போது இந்த இன்டர்வியூ ப்ராசஸ் இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கு இல்லையா, அது மேபி அசம்ஷன் படி பார்த்தோம்னா பிப்ரவரி மாதம் 2nd or 3rd week உங்களுக்கு நடக்கும். அப்போது அடுத்த பிப்ரவரி மாதம் ஃபுல்லாக நீங்கள் அந்த ரீச்சுடன் வந்த கேண்டிடேட்ஸ் மேபி நீங்கள் வந்து 6,000 இருந்துட்டீங்க, அந்த 6,000 வேகன்சிக்குள்ளே இருந்துட்டிங்கன்னா சூப்பர், நீங்கள் கவலையப்பட தேவையில்லை. குரூப் 2A உங்களுக்கு கிட்டத்தட்ட இப்போது இந்த ரீச்சுடன் வந்த கேண்டிடேட்ஸ் எல்லாருக்கும் 60% சான்ஸ் இருக்குது உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு, ஓகேங்களா? நான் 15 கூட சொல்ல மாட்டேன்,
சிக்ஸ்டின்னே நீங்கள் வச்சுக்கோங்க, ஓகேங்களா. 60% சான்ஸ் இருக்குது எதுக்கு, நீங்கள் உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு. மீதும் இருக்கக்கூடிய 40% நீங்கள் நல்லா எழுதி அதெல்லாம் இருக்கட்டும். அப்போ இந்த 15,000 வேக்கன்சியில் 5,000 or 5,900 வேக்கன்சி, ஓகே. அப்போ கிட்டத்தட்ட 10,000 பேர் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, 10,000 பேர் அகெயின் இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இந்த வேலைகள் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அகெயின் வெளியே வர போகிறீங்க. நாட் ரீச் இருக்கும், உங்களுக்கும் மிகப்பெரிய என்ன இருக்காது, ஒரு இது இருக்காது, ஓகேங்களா. ஸோ நாட் ரீச்சுன்னு வந்தவங்க இன்றைக்கி நேற்று கோலப்பட்டிருப்பாங்க, இன்றைக்கி கோலப்பட்டிருப்பாங்க, இன்னும் யாராவது சொல்லி காட்டும்போது இது ரொம்ப வலிக்கும், அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க, அதெல்லாம் ஓகே. ஆனால் இந்த ரீச்சுன்னு வந்த கேண்டிடேட்ஸ் வந்து ஆன்லைன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் வெளியே வரீங்க இல்லையா, அது இன்னும் உங்களுக்கு கால டெஸ்ட்டு, ரொம்ப ப்ரெஷர் தான் இது, புரியுது. ஸோ நான் இப்போது இந்த இதை ஏன் எடுக்கிறேன் அப்படின்னா, நாட் ரீச்சுடன் வந்த கேண்டிடேட்ஸ் கவலைப்படாதீங்க, ஒரி பண்ணிக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு இன்னும் உங்கள் லைஃப்லேருந்து எப்படியோ 1 மாதம் அப்படிங்கிறது சேவ் ஆயிடுச்சு, சரிங்களா. ஸோ அதை கவலைப்பட்டுட்டு இருக்காமல் லைட்டாக கொஞ்சம் பிரேக் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நெக்ஸ்ட் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது நமக்கு குரூப் 4 இருக்குது, அந்த குரூப் 4 வந்து நமக்கு ஜனவரி மாதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. ஜனவரி மாதம் நோட்டிஃபிகேஷன் விட்டுட்டு இதனுடைய எக்ஸாமினேஷன் எப்போ இருக்க போகுதான், ஜூன் மாதம் இருக்க போகுதான். கிட்டத்தட்ட 6 மாதம் கேப் இருக்குது. இந்த 6 மாதம் கேப் வந்து யாருக்கு யூஸ் ஆகிருக்கும் அப்படின்னா, புதுசாக படிக்கக்கூடிய, ஃப்ரெஷ்ஷாக படிக்கக்கூடிய நியூ டிஎன்பிசி அஸ்பிரன்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நகை நம்ம சொல்லக்கூடியது என்னென்னா, நம்ம டிஎன்பிசி அஸ்பிரன்ஸ் அந்த சில கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது 4 வருஷம் 5 வருஷம் படித்தவங்க எனக்கு கிளியர் ஆகலை, இப்படி போச்சு குரூப் 2 போச்சு, இப்போ குரூப் 4 போச்சு, குரூப் 1 இப்படி இப்படிலாம் இருக்குது அப்படின்னு நினைக்கும் பட்சத்தில் காலேஜ் முடிக்கிறாங்க, 6 மாதம் படிக்கிறாங்க, பாஸ் பண்ணிட்டு போயிடறாங்க, எப்படி ஹவு இஸ் இட் பாசிபிள் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறீங்க. அவங்க ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறாங்க, அவ்வளோதான். நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் டெடிக்கேஷன் கொடுத்தாலும் ஸ்மார்ட் ஒர்க்கில் ஈஸியாக போகுது, சரிங்களா. ஸோ நாட் ரீச்சுன்னு வரக்கூடிய கேண்டிடேட்ஸ் நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் இதுவே 4 வருஷம் 5 வருஷமாக 10 வருஷமாக இந்த டிஎன்பிசியை நம்பி படிக்கிறவங்க ஏதாவது ஒரு பார்ட் டைமாக ஒர்க் பண்ணிக்கிட்டே நீங்கள் டிஎன்பிசியாக படிங்க, ஓகேங்களா. ஸோ ஃபுல் டைமாக இப்போத்தான் நான் வந்து படிக்க வந்திருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ நாட் ரீச்சுடுன்னு வந்த கேண்டிடேட்ஸ் கொஞ்சம் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு நம்ம பிப்ரவரி மாதம் கடைசி வரைக்கும் போயிட்டு கடைசி எண்டு வரைக்கும், இப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா, நாட் ரீச்சுன்னு தெரிஞ்சவங்களுக்கு இப்போயே தெரிஞ்சிருச்சு, ஓகே நமக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கிடலாம். ஆனால் ரீச்சுன்னு வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லாம் போயிட்டு வெளியே வர்றது வந்து கொடுமை, ஓகேங்களா. ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு ப்ரெஷர் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அடுத்த எக்ஸாம் என்ன இருக்குது, குரூப் 4 இருக்குது, ஜனவரியில் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேபி பொங்கலுக்கு அப்புறம் வரலாம், எவ்வளோ நோட்டிஃபிகேஷன் வருது, குறைஞ்சது 10,000 வேக்கன்சி வரும். நம்ம இந்த நம்ம எதுவுமே சொல்ல முடியாது, 10,000 சொல்கிறாங்க, 8,000 வேக்கன்சி வரும், இல்லை 18,000 சொல்லுவாங்க, 15,000 வேக்கன்சி வரும், நம்ம எதுவுமே இது சொல்ல முடியாது, ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. எப்படி வந்தாலும் நம்ம குரூப் 4 பாஸ் பண்ணி தான் ஆகணும், வித் ஹெவி காம்படிஷன் இருக்கும். ஸோ அதையும் பார்த்துட்டு படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே எல்லாமே புரியுது, நம்மளுடைய மனசு கஷ்டமாக இருக்கும், நம்ம பேரண்ட்ஸு மனசு கஷ்டமாக இருக்கும், ஓகே மூவ் ஆன் பண்ணுங்கள், மூவ் ஆன் பண்ணிவிட்டு படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.